ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும் அது எவ்வளோ வந்து முக்கியம் ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் தெரியும் எப்படி வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஹீமோக்ளோபின்னா வந்து என்ன அது குழந்தையோட க்ரோத்தில் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறது நம்ம வந்து பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கான டிப்ஸ் என்ன வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை இன்னும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கோண க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வந்து நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரெக்னன்ஸி டைமில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரத்த சோகை ஏற்படுவது அதாவது ஹீமோகுளோபின் அளவு வந்து குறையது வந்து ரொம்பவே வந்து நார்மலான விஷயம் தான் ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அதை கரெக்டான அளவில் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்து இல்லை ஸோ அது என்ன அளவு அப்படிங்கிறது வந்து நான் அப்புறமே சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஹீமோகுளோபின் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளெட்டில் இருக்கக்கூடிய சிவப்பு புரதம் அதாவது அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே வந்து உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து எடுத்துகிட்டு போக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து இரும்புச்சத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இரும்புச்சத்து அதிகமாக இருந்தால் தான் வந்து ரத்த சிவப்பு அணுக்கள்னால் வந்து நல்லா ஆக்சிஜனை வந்து கொண்டு போக முடியும் ஸோ ப்ரெக்னென்ட் ஆகாதா அந்த லேடிஸோட ஹீமோக்ளோபின் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்லிருந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் வந்து இருக்கணும் ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெல்லிருந்து சிக்ஸ்டீன்குள்ளே வந்து இருக்கணும் ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ட்ரெமஸ்டரில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அது ஏன் அப்படிங்கிறது வந்து நம்ம போக போக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெமஸ்டரில் வந்து பிரெக்னெண்ட் லேடிஸ்க்கு எவ்வளோ இருக்கணும் ஹீமோக்ளோபின் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் ஆயிரும் ஸோ செகண்ட் டெமிஸ்டரில் வந்து நைன் பாயிண்ட் செவன்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் வந்து இருக்கணும் ஸோ தேர்ட் டெமஸ்டரில் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டீன்குள்ளே வந்து இருக்கணும் இதுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து லோ லெவலாக இருக்கும் அதை வந்து அனிமிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ரத்த சோகம் வந்து இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அனிமிக் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அதிகமாக வந்து ரொம்ப வீக்காக வந்து இருப்பீங்க ரொம்பவே வந்து கவனிக்கல அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் அது உங்களுக்கு ரிஸ்க் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு மயக்கம் வரதும் வந்து சான்ஸ் இருக்குது அப்புறம் உங்களோட ஸ்கின்னு லிப்ஸ் இதெல்லாம் வந்து மங்கி வரதுக்கு வந்து நிறையவே வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ ரெஸ்ட் எடுத்தாலும் வந்து மூச்சு வாங்குறது வந்து அதிகமாக இருக்கும் ஹார்ட் பீட் வந்து உங்களோட ஹார்ட் பீட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கை கால்கள் எல்லாம் வந்து நல்லா சில்லுன்னு ஆயிரும் அடிக்கடி வந்து திடீர்னு வந்து ரொம்பவே வந்து சில்லுன்னு ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை உங்கள் கால் விரல்ல இருக்கக்கூடிய நகங்கள் வந்து உடஞ்சு போயிடும் சும்மா இப்படி டச் பண்ணாலே வந்து உடஞ்சு போயிடும் இது எல்லாமே வந்து அனிமிக்கோட சிம்டம்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் உடனே வந்து டாக்டர் போய் வந்து கன்சல்ட் பண்ணணும் ஸோ அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரக்னெண்ட் லேடிஸ்க்கு வந்து ஃபோர்த் மந்த்திலிருந்தே வந்து விட்டமின் அயர்ன் அப்புறம் கால்ஷியம் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ டாக்டர்ஸ் சொல்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து ரொம்ப விட வந்து நல்லது அது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெக்னன்சி டைம் வந்து ரத்த சோகை தான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான ஆக்ஸிஜன் ரெட் பிளட் செல்ஸ் மூலமாக தான் வந்து தசைகளுக்கு வந்து குழந்தைக்கும் வந்து போதுமான அளவு வந்து கிடைக்கும் ஸோ ஒருவேளை வந்து இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா வந்து இரும்பு சத்து வந்து கம்மியாச்சு அப்படின்னா ரத்த சிவப்பு அணுக்களோட உற்பத்தியும் வந்து கம்மியாயிரும் இது கம்மியாச்சுன்னா உடம்புக்கு தேவையான ரத்தமும் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இதனால உங்கள் பிரெக்னன்சி டைமில் குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னன்சி டைமில் ஹீமோக்ளோபின் அளவை வந்து ஏன் கம்மியாகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து குறைஞ்சிரும் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸோட உடம்புல வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட்டோட ரத்தத்தோட உற்பத்தியோட அளவு வந்து குழந்தையோட வளர்ச்சிக்காக வந்து அதிகமாகும் இந்த வளர்ச்சிக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் அதுக்கு வந்து இரும்புச்சத்து ரொம்பவே வந்து முக்கியம் அந்த உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் இல்லை அப்படின்னா வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து போக போக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் குழந்தைக்கும் வந்து ரொம்பவே வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அதுவும் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து சிக்ஸ்க்கு கம்மியாயிருச்சு அப்படின்னா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வரதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்குது அதாவது பெண்களோட மார்பகங்களில் வந்து ரொம்ப பெயின் ஆகும் கை தோல் பகுதியில் வந்து போதுமான வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் ஹார்ட்டுக்கு போகாமல் அது வந்து தன் தடுத்துரும் ஸோ அது மட்டும் இல்லை சிக்ஸுக்கு கம்மி அப்படின்னா வந்து ஒன்று பிளட் இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க இல்லைனா வந்து ரத்தம் ஏற்றுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து டெலிவரி அப்போ வந்து இதெல்லாம் வந்து பண்ணாமல் வந்து டெலிவரியே வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கம்மியாக கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி இருந்தே வந்து அதிகமாக வந்து அயன் கன்டென்ட் இருக்கிற விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கரெக்டாக நம்மளால் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து பிளட் கம்மியாகாமல் நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும் எதனால் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த ரத்தம் வந்து கம்மியாகுது ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் பீரியட் டைமில் வந்து அதிகமாக வந்து ப்ளீடிங் வந்தா இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட்டு அதாவது உணவு கட்டுப்பாட்டினால் வந்து போதுமான இரும்பு சத்து கிடைக்காததுனால கூட இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரத்த தானம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து இந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் ஸோ அடுத்தது வந்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்து சரியாக கிடைக்காம போனாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே வந்து கேப் இல்லாமல் நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து ப்ரக்னென்ட் ஆனீங்க அப்படின்னாலும் வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து குறையிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்க செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பிரெக்னன்சி டைமில் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து எதனால் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகுது அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதே மாதிரி ஃபோர்த் மந்த்ல வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அயனு கால்சியம் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ணும் ஸோ அதே மாதிரி உங்கள் ஃபுட்டுக்கும் வந்து தேவையான எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும் கண்டிப்பாக ஸோ சத்தான ஹெல்த்தியான வந்து ஃபுட்டாக வந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து முக்கியம் ஸோ நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து கம்மியாக இருக்கிற ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து போதுமான அளவு வந்து இரும்பு சத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ பி ட்வெல் விட்டமின் சி இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து அந்த சத்துக்கள் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை வந்து டெய்லி வந்து சாப்பிட்ணும் ஸோ இந்த விட்ட மின் வந்து எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் வந்து இருக்கு இந்த இரும்பு சத்து வந்து எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போமோ அத்திப்பழம் டேட்ஸ் ஆல்மண்ட்ஸு இதுலலாம் வந்து இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடணும் ரெண்டையும் வந்து ஒரே டைமில் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு சத்துக்கள் இருக்கிற இருக்கிற ஃபுட்டை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் கீரை வகைகளில் வந்து அதிகமாக வந்து இந்த இரும்புச்சத்து வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசலக்கீரை முருங்கைக்கீரை அகத்திக்கீரை இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ இது எல்லாத்தையும் வந்து டெய்லியும் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து சேர்த்திக்கணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர்ந்த கம்பு கேழ்வரகு போன்ற தானிய வகைகளில் வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து சேர்த்திக்கணும் ஸோ அடுத்தது நிறைய இரும்புச்சத்து இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அதாவது வந்து கொய்யா அத்திப்பழம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும் ஒரு நாலில் இருந்து அஞ்சு பீஸ் வந்து சாப்பிட்லாம் ஸோ கொய்யாப்பழம் அப்படின்னா வந்து ரெண்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் டெய்லியுமே ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து உங்களோட ஹிமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் சத்து சி இரும்பு சத்து பாடியில் வந்து தக்க வைக்கும் ஸோ நான் சொன்ன இந்த இரும்பு சத்து உணவுகள் மட்டும் வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து ரத்தத்தில் வந்து சேராத விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்டும் வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அதனால கமல் அதனால் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலாப்பழம் பழம் பழம் நாவல் பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ப்ரக்கோலி தக்காளி மிளகு இதெல்லாம் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்திக்கணும் அப்புறம் ஃபோலிக் ஆசிடு விட்டமின் பி இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்புறம் வந்து வெண்டைக்காய் முளைக்கட்டிய பயிறு பூசணிக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம் அப்புறம் நிறைய கால்சியம் லெவல் வந்து ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து சேர விடாமல் வந்து பண்ணிடும் அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து டீ காஃபி ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து கோதுமை அப்புறம் வந்து பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது இதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிட்டா வந்து அதுவும் நல்லது தான் ஸோ அப்புறம் வந்து நாட்டுக்கோழி முட்டை மட்டன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து சாப்பிட்லாம் ஸோ வாரத்தில் ரெண்டு டைம் கூட வந்து நீங்கள் சாப்பிட்லாம் முட்டை வந்து டெய்லியும் ஒன்று கூட வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்தது வந்து கருப்பட்டி வெல்லம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா வந்து இரும்புச்சத்து வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து குதிரைவாளி சாம தினை கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரியான அரிசியை வந்து சாப்பிட்டு வந்தால் வந்து இன்னும் வந்து உங்களோட ஹிமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய நிறையவே வந்து சா சான்சஸ் இருக்குது ஸோ ஒயிட் ரைஸ் இல்லாமல் இந்த மாதிரியான ரைஸஸ் வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமாகும் அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்டை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து தானாகவே வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து எதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அதுலேயும் வந்து உங்களுக்கு அதிகமான சத்துக்கள் கிடைக்கும் ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதில் நீங்களும் வந்து உங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹீமோக்ளோபின் பற்றி டீட்டெயில்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னா வந்து இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ப்ரெக்னன்சியில் வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்க என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ